இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டி வீரர்கள் ஏலத்தில் இன்று அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர் பேட் கமின்ஸ் பதினைந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனார் ஐபிஎல் போட்டிக்கான வீரர்களை தேர்வு செய்ய ஆண்டுதோறும் ஏலம் நடைபெறும் இந்த ஆண்டுக்கான ஏலம் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்றது சென்னை கொல்கத்தா ஹைதராபாத் தில்லி உள்ளிட்ட அணிகளுக்காக வீரர்களை தேர்வு செய்ய மொத்தம் முன்னூற்று முப்பத்தி எட்டு வீரர்கள் இடம்பெற்றிருந்தனா் இவர்களின் ஆட்டத்திறன் மற்றும் உடல் தகுதி திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஏலத்தொகை நிர்ணயித்து ஏலம் மாலை மூன்றரை மணிக்கு தொடங்கியது அதிகபட்சமாக ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர் பதினைந்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டார் மற்றொரு வீரரான கிளன் மெக்வெல்சை பத்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அணி ஏலம் எடுத்தது ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன்களில் ஒருவரான ஆரோன் பின்ஜே பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி நான்கு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த மற்றொரு வீரரான கிளைன்லன் மும்பை இந்தியன்ஸ் அணியால் இரண்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார் ராபின் உத்தப்பாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மூன்று கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது இந்திய அணியின் டெஸ்ட் போட்டி வீரர்களான சத்தேஷ்வர் புஜாரா ஹனுமா விகாரா ஆகியோரை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்கவில்லை